வணக்கம்மா. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம், அதாவது நம்ம பயில்வான் ரங்கநாதன் அவர்களை பற்றி. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்களும் அதைத்தனமாக சொல்கிறீங்க அப்படின்னா, அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் இதுவரைக்கும் பெரிய திரையில் தான் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லாருடைய தயவும் அவருக்கு தேவை தான். அப்படி எல்லாருமே அவருக்கு பட வாய்ப்புகள் கொடுத்தாரு, எல்லோரு கூடயே நடிச்சிருப்பார். ஆனால் இன்றைக்கி எல்லாரையுமே அவர் ஒவ்வொரு துறையிலையும் ஒரு குறைகளை சொல்கிறாரு. அப்படி இருந்தாலும் இப்போ யாரை சொல்ல வந்துட்டாருன்னு பார்த்திங்கன்னா, சின்ன திரையில் சின்ன திரையில் வந்து விஜய் டிவியில் பணியாற்றுகிற பிரியங்கா அவர்களை, இப்போ பிக்பாஸில் கூட கலந்துக்கிட்டு வந்தாங்க பார்த்திங்களா, அவங்கள பற்றி ஒரு, அதாவது இந்த மாதிரி செய்திகளை போடக்கூடாது, அவர் போடுறாரு, அது தவறு அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அவங்கள பற்றி என்ன போடுறாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பிரவீன் குமார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறவர் டிவியில் சின்ன திரையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் தான் இந்த பிரியங்காவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு டிவியில் வந்து. முதல் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பிரியங்காவுக்கு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை டிவி நிலையத்திலேருந்து பெற்று கொடுத்துருக்காரு. அப்போ தொடர்ச்சியாக இவங்களுக்கு கொஞ்சம் நிகழ்ச்சியெல்லாம் கிடச்சிருக்கு. அது மூலியமாக அவங்க ரெண்டு பேரும் மனசார விரும்பியிருக்காங்க. ஏன்னா அவர் மூலியமாக தானே சின்ன திரைக்குள்ளே இவங்க பிரியங்கா வந்திருக்காங்க. அதனால் ரெண்டு பேரும் விரும்பியிருக்காங்க, ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்களாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக பிரியங்கா அவர்கள் வந்து நல்ல ஒரு விஜய் டிவியில் நிறைய நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவாங்க. அதோட ஒரு கலகலப்பான ஒரு தொகுப்பாளினி, நல்ல கலகலன்னு நல்ல தமாசா பேசுகிறது செய்கிறது, நம்ம அந்த நிகழ்ச்சிகள் நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அது நமக்கே தெரியும், அந்த மாதிரி ஒரு தொகுப்பாளினி. அதனால் அங்கே நல்லா அவங்களுக்கு பேரும் புகழும் கிடச்ச உடனே, அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, நமக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே போக வேண்டியதில்லை, அவங்களுக்குள்ளே அது பிரிவினை வந்திருக்கு. அப்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ பிக்பாஸில் எல்லாம் கலந்து நல்ல பேரோடு வெளியே வந்தாங்களா, வெளியே வந்தவங்க கணவனை போய் சந்திக்கலை, நேராக அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து கணவன் மேலே பாசம் இருந்தால் கணவனை போய் இவங்க சந்திச்சிருப்பாங்க, இல்லைன்னா அவர் மனைவி மேலே பாசம் இருந்தால் அவர் வந்து சந்திச்சிருப்பார். ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து பேசலை. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால் ரெண்டு பேருமே யாரையும் சந்திச்சுக்கல, அவங்க இப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர், இதை விட இன்னும் நிறைய செய்திகளை எல்லாம் அவர் சொன்னார். அப்போது இப்போ வந்து நம்ம காசு சம்பாதிக்கணும், மனிதனுக்கு பணம் தேவை தான், அதுக்காக வேண்டி எல்லாரையும் மனசை காயப்படுத்தக்கூடாது. அவங்க குடும்பத்துக்குள்ளே எத்தனை பிரச்சனைனாலும் இருந்துட்டு போகட்டும். சினிமா துறையில் எவ்வளவோ பேச வேண்டிய செய்திகள்லாம் இருக்குது. இன்னொரு யூடியூப்பில் இன்னொருத்தர்லாம் போடுவார், கண்ணதாசன் பாடல்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எழுதினார், வைரமுத்து அவர்கள் என்ன சந்தர்ப்பத்தில் என்ன வரிகள் எழுதினார், இதெல்லாம் நிறைய போடுவாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு அவங்க ரொம்ப இனிமையாக இருக்கும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிற போது. இப்படி நிறைய யூடியூப்பில் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் சினிமா துறையை பற்றி நடிகர்கள் நடிகைகள் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்கள் இவர்களுடைய முந்தி எப்படிலாம் அவங்க நடித்தாங்க செஞ்சாங்க எவ்வளவு சந்தித்தாங்க இந்த நடிகைகளோட எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய போடுவாங்க. ஆனால் யார் மனசையும் அது காயப்படுத்தாது. ஆனால் இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரையும் காயப்படுத்துகிற மாதிரியே நிறைய விஷயங்களை சொல்கிறார். எல்லோரும் தப்பு செஞ்சு தான் வந்தாங்க, அதாவது ஆரம்ப காலத்தில் திறமையை காட்டி வந்தாங்க, இப்போ இருக்கிற நடிகைகள் உடலை காட்டி தான் வராங்க அப்படின்னு சொல்லும்போது, இது நம்மளையே ஒருத்தர் குறை சொன்னால், இப்போ என்னையவே எடுத்துக்கோங்க, அசிங்கமாக ஒரு வார்த்தை அந்த யூடியூப்பில் பதிவிட்டுட்டாங்கன்னா எனக்கு அன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இது என்ன, நம்ம சும்மா தானே சாதாரணமாக தானே பேசுகிறோம், இதுக்கு போய் இந்த மாதிரி இவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சொல்லுவேன். இது எனக்கு பிடிக்கல, இப்படிலாம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் பிள்ளைகிட்ட. அந்த மாதிரி அவங்க மனசு, இது சின்னவன், நான் சின்னவனா வயசில் இல்லை, ஒரு சின்ன ஒரு பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னாலே தாங்க முடியல. அதே இது அவங்கெல்லாம் பெரிய நடிகர்கள், உலகமெல்லாம் தெரிஞ்சவங்க. இப்போ சொல்லப்போனால் பிரியங்கா அவர்கள் வந்து விஜய் டிவி எல்லா இடமும் தெரியும், உலகம் ஃபுல்லாக தெரியும். அப்போது எல்லாருக்கும், எல்லா இடமும் வாழ்கிற தமிழர்கள் எல்லோரும் தான் பார்ப்பாங்க.
அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் அவங்கள குறை சொல்கிறது நமக்கு தவறு. அவங்க இஷ்டமானவங்களோட வாழ்ந்துட்டு எப்படி வேணாலும் அவங்க இருந்துட்டு போகட்டும், அதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நம்ம இருக்கணுமே தவிர, நம்மளுடைய பிள்ளைகளையோ நம்மளையோ இந்த மாதிரி தரக்குறைவாக பேசினா நம்மளால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறேன். இந்த பயில்வான் ரங்கநாதன் என் வீடியோவை பார்க்க மாட்டார், ஆனால் அவருக்கு தெரியணும் நம்மளும் சினிமா துறையில் இருந்தோம், நம்மளும் நிறையா நடிச்சிருப்போம், நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, நம் அவருக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு நமக்கு தெரியாது, பிள்ளைகளெல்லாம் யாராவது ஒருத்தர் குறைச்சோன்னா நம்ம தாங்குவோமா? தாங்க மாட்டோம். அதனால் இதோட நம்ம இந்த குறை சொல்கிறத விட்டுட்டு அவங்ககிட்ட உள்ள நிறைகளை நம்ம பேசுவோம். குறையா பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, இதுக்கு நிறைய பேர் ஊக்கம் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க, நீங்கள் நல்லா சொல்கிறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடாது, சொல்லாமல் அவங்களுடைய நிறைகளை பேசுங்க. யாரையும் நம்ம காயப்படுத்த வேண்டாம். இவர் பழையபடி இப்போ சின்ன திரைக்கு போயிட்டார் காயப்படுத்துறதுக்கு, பெரிய திரையில் இருந்து சின்ன திரைக்கு போய் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, அது பெரிய தவறு. நம்மளும் அப்படி தான், நமக்கு தெரிஞ்சு எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட உள்ள நிறைகளை நம்ம சொன்னோம்னா குறைகள் மறந்து போயிடும், அவங்களே குறைகளை கூட திருத்திக்கிடுவாங்க, அந்த அளவுக்கு நம்ம பேசிட்டோம்னா அது பிரச்சனையே இல்லை. அப்படி தான் நம்ம ஒவ்வொரு மனிதரும் வாழணுமே தவிர, பிறரை காயப்படுத்தி அதில் வர்ற வருமானமோ அதில் வர்ற சந்தோஷமோ அது ரொம்ப நாள் நிலைக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை கூட நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.